साई नमो नमः। ஓம் சாய்ராம், குட் ஈவினிங். நான் இங்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பதிவு செய்ய விரும்புகிறேன். நாளைய தினம் தேவசேனி ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாளின் விசேஷம் என்னவென்றால், இந்நாளில் மகாவிஷ்ணு அவருடைய ஏழு தலை சர்பத்தின் மேல் அடுத்த நான்கு மாதங்களுக்கு தூங்க செல்கிறார். அதனால்தான் நம் இந்து தர்மத்தில் அடுத்து வரும் நான்கு மாதங்களும் விசேஷமான மாதங்களாக கருதப்படுகிறது. இதுதான் இந்த ஏகாதசியின் சிறப்பாகும். இந்த நாளில் ஷிரடி பாபா கோயிலில் நடைபெறும் சில நிகழ்ச்சிகளை பற்றி சிறு இன்ஃபர்மேஷன் தருகிறேன். காலை காக்கடா ஆரத்தி முடிந்த பின் பாபாவுக்கு மங்கள் சான் நடைபெறும். பின்னர் ஷிரடி மாதே பண்டப்பூர் ஆரத்தி நடைபெறும். அதன் பிறகு பாபாவிற்கு வெள்ளை நிற ஆடையும் துளசி மாலையும் பாபாவின் மேல் அலங்காரம் செய்ய நகைகளும் அணிவிக்கப்படும். பின்பு காலை 8 மணிக்கு பாபாவிற்கு சாபுதானா கிச்சடி, அதாவது ஜவ்வரிசியால் செய்யப்படுகிற ஒரு கிச்சடியை காலையில் பிரசாதமாக நைவேத்தியம் செய்யப்படும். இதன் பிறகு பாபாவின் சாயி சவண மஞ்சரியும் பின்பு விஷ்ணு சஹஸ்ரநாமமும் பாராயணம் செய்யப்படும். இதன் பிறகு மதிய ஆர்த்தியின் போது பாபாவிற்கு கடலை உருண்டையும் பாலும் பழ வகைகளும் நைவேத்தியமாக வைக்கப்படும். மாலை ஆர்த்தியில் பாபாவிற்கு பாலும் பழ வகைகளும் நைவேத்தியம் செய்யப்படும். இரவு ஆர்த்தியில் மறுபடியும் சாபுதானா கிச்சடியும் பாலும் பழமும் நைவேத்தியம் செய்யப்படும். இந்த நாளில் அனைவரும் கண்டிப்பாக பாபாவின் சாய் சவண மஞ்சரியை கவனமாக படித்து தங்களின் கோரிக்கைகளை பாபாவின் முன்னால் வைத்தால் அதற்கு மிகுந்த பலன் கிடைக்கும். மேலும் இந்த ஏகாதசி அன்று விரதம் இருந்தால் அது மகாவிஷ்ணுவிற்கு ரொம்ப பிரியமான நாளாக இருப்பதால் மகாவிஷ்ணு நம்மளுக்கு அனைத்து ஆசீர்வாதங்களையும் நற் செயல்களையும் பாபாவின் ஆசீர்வாதங்களையும் பெற இயலும். ஓம் சாய்ராம்.